இருபது நூற்றாண்டுகளுக்கும் மேலான கலாச்சார பாரம்பரியம் மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் கொண்ட மாநிலங்களில் தமிழ்நாடும் ஒன்று என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் சுற்றுலாத்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியம் கொண்டது தமிழ்நாடு என்றும், திருச்சி, தஞ்சாவூர், மதுரை, ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, திருச்செந்தூர், காஞ்சிபுரம், மகாபலிபுரம், சென்னை, செஞ்சி, வேலூர் ஆகிய இடங்களுக்கு புனித யாத்திரை சுற்றுலா திட்டம் மிகவும் அவசியமானது என்றும் அவர் குறிப்பிட்டார். அழகிய கிழக்கு கடற்கரை, கிழக்கு மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் அழகு, பலதரப்பட்ட தாவரங்கள் மற்றும் விலங்கினங்கள், அற்புதமான இயற்கை அழகு ஆகியவற்றை கொண்ட தமிழ்நாடு இயற்கை அழகால் சூழப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். Tamil Nadu is one such state which has more than 20 centuries of cultural heritage and historic significances. Tamil Nadu has been bestowed by nature with beautiful Coromandel coastlines, beauty of eastern and western ghats, diverse plant and animal life and amazing scenic beauty. The most important tourist attracts of Tamil Nadu are its impressive temples, which are live examples of its great and vibrant ancient culture. இதனிடையே இரண்டு நாள் பயணமாக மத்திய இணையமைச்சர் நாளை லட்சத்தீவுகளுக்கு செல்கிறார். அங்குள்ள கவராட்டி தீவில் மீன்வளத்துறை சார்பில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் அவர் அங்கு மீன்வள அருங்காட்சியகத்தை பார்வையிடுகிறார். பின்னர் பங்காராம் தீவுக்கு செல்லும் அவர் அங்கு மீனவ சமூகத்தினருடன் உரையாடுகிறார்.